Hi students, MCQ number 5, an object of mass 10 kg is hanging on a spring scale which is attached to the roof of a lift. If the lift is in free fall, then the reading of the spring scale will be, is the question. You see here, this is a lift, the roof of the lift or from the ceiling, okay, there is a spring balance and below that a mass of 10 kg is attached now, okay. The spring balance will give the weight of the object, its real weight, okay. Now initially when the lift is at rest, modalla nama spring balance vandu ceiling la irundhu suspend pannirukom, adoda bottom la 10 kg mass is suspended, okay va. Appo first வந்து lift is at rest நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். lift வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப acceleration is equal to 0. அப்போ real weight இருக்கு பாருங்க. real weight okay is equal to m into g. அப்ப that is equal to 10 into 9.8 that is equal to 98 newton. அப்ப this is called action force. action force அப்போ அஸ் ரியாக்ஷன் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு த அப்பரண்ட் வெயிட். அப்போ அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த ரியாக்ஷன் ஃபோர்ஸ், ஓகேவா. அது வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், இதோட வெயிட் வந்து டபுள்யூ. நார்மல் ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அப்வர்ட்ஸ், தட் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு வாட், 98 நியூட்டன். இது எப்போ, வென் த லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். இப்போ இதுல நம்ம வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் கேசஸ் நம்ம ரெகுலர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம்ப்பா, அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து லிஃப்ட் ஆக்சலரேட்ஸ் அப்வர்ட்ஸ், லிஃப்ட் வந்து ஆக்சலரேட்ஸ் அப்வர்ட்ஸ். அப்போ அப்வர்ட் ஆக்சலரேஷன் இருக்கும்போது அப்போ அதோட அப்பேரண்ட் வெயிட் வந்து, அப்பேரண்ட் வெயிட், தி அப்பேரண்ட் வெயிட் n, ஓகே, இஸ் ஈக்குவல் டு n. And that apparent weight is now equal to m into g plus a, where a is the acceleration of the lift. அப்போ lift வந்து upward accelerate பண்ணும்போது இங்க plus a வருது, புரியுதா. இதே கேஸ் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, free fall. அப்போ lift accelerates downwards. அப்போ lift வந்து accelerates downwards நம்ம எடுத்துக்குவோம். அப்போ டவுன்வர்ட் ஆக்சலரேட் பண்ணும்போது இந்த அப்பேரண்ட் வெயிட், ஓகே, தி அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிவன் பை n இஸ் ஈக்குவல் டு மாஸ் m இன்டு g மைனஸ் a. இதுதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் எதுக்கு ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் நீட் அண்ட் ஜேஇக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் வராத க்வெஸ்சன் பேப்பரே கிடையாது. எவ்ரி இயர் ஒன் க்வெஸ்சன் வில் கம் ஃப்ரம் திஸ் ஏரியா. அதனால இப்ப நம்ம எல்லா டாபிக்ஸையும் நம்ம அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலா இந்த ப்ராப்ளத்துல லிஃப்ட் வந்து ஃப்ரீ ஃபால், இப்ப லிஃப்ட் வயர் கட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 100th மாடியில போயிட்டு இருக்கும்போது கட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃப்ரீ ஃபால். அப்போ ஒரு கல்லை நம்ம டிராப் பண்ணோம்னா எப்படி ஃப்ரீ ஃபால்ல வருமோ அந்த மாதிரி லிஃப்ட் விழுந்துகிட்டு இருக்குது. அப்போ தேர் வில் பி நோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃபர்டு பை த ஸ்பிரிங். அந்த ஸ்பிரிங் வந்து தெர் இஸ் நோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ், புரியுதா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஆக்சலரேஷனும் இந்த 10 kg மாஸ் இருக்குல்ல, அதோட ஆக்சலரேஷன் ரெண்டும் ஒன்னாயிரும். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த லிஃப்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு வாட், ஜி. அப்போ ஹியர், அப்போ ஃபார் ஃப்ரீ ஃபால், ஃபார் ஃப்ரீ ஃபால் தி ஆக்சலரேஷன் ஆஃப் த லிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஜி. இதுதான் இந்த கேஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து therefore n, the apparent weight is equal to 10 kg into g minus g, that is equal to 0, okay va. Therefore n is equal to 0. அப்ப free fall ல வரும்போது அது weightless. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், weightlessness. நம்ம தியரியில படிச்சிருக்கோம் இல்லையா, weightlessness. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னாக்க, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
So though the problem is given free fall, we have revised all the other cases also. இப்ப எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இதுவே வேற மாதிரி கேஸ் வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஃபாலுக்கு பதிலாக லிப்ட் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸ் ஆர் லிப்ட் இஸ் ஆக்சலரேட்டிங் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டூட். ஃபைன்.